சரி செய்து இறப்பை கண்டுபிடிக்கும் பொழுது, மீண்டும் இறந்த காரியத்தை மீண்டும் கொண்டு வரும் பொழுது, இறப்பை சரி செய்து ஐக்கியப்படும் பொழுது முழுமை அளவிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டார். அதைத்தான் இந்த மகிழ்ச்சி எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே உண்டாகின்ற அந்த மகிழ்ச்சிக்கு ஒப்பாக இந்த மகிழ்ச்சி ஒப்பிடப்படுகிறது. ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது மந்திரம் என்ன செய்கிறது? முழுமை அந்த 99 ஆட்டையும் மனாந்திரத்தில் எடுத்துவிட்டு காணாமற்ற ஆட்டை தேடித்திருக்கிறார். அந்த ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த மந்திரம் என்ன செய்கிறது? முழுமை அடைகிறது. காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டு மந்திரை முழுமை அடைவதிலே ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எதற்கு ஒப்பிடப்படுகிறது? ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே உள்ள மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அந்த காணாமல் போன ஒரு விசுவாசம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது ஆபரணம் இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை வைத்திருக்கிறார். அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போனது. அந்த வெள்ளிக்காசு எப்படி கேட்கிறார்? 8 பாருங்க, விளக்கை பொறுத்தி வீட்டில் பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாத்தியதையாய் நம்ம யோசிப்பாங்க. நம்ம கையில 10 காசு இருக்கு. அந்த 10 காசு ஒரு காசு கேள்வி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? கேள்வி கண்டுபிடிக்க கேள்வி அந்த காசை கண்டுபிடிச்சு கேள்வி எடுத்துவோம். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? ஏதோ ஒரு காசு கேள்வி வந்துச்சு, கேள்விதான் கண்டுபிடிச்சு நாம பேசுறோம். ஆனால் என்ன செய்யலாம்? கண்டுபிடித்த பிரிவு ஒன்றாம் அம்சம், தன் சிநேகிதிகளின் அயல்வேட்டு காலங்களின் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளை காசை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். நடக்கிற காரியமா யோசிப்பாரு. கையில் இருக்கிற காசு கேள்வி வந்துருச்சு, கேள்வி கண்டுபிடிக்கிறது ஏற்படும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போய் கேட்கிற ஒரு வெளி காசு கீழே விழுந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டேன் என் கூட சந்தோஷப்படுறதுன்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காரணம் என்னன்னா, அது மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக யூத பெண்கள் தன்னுடைய தலையிலே அணிகலன்களை அணிவது இயல்பு. அந்த யூத பெண்கள் தலையிலே இருக்கக்கூடிய அந்த அணிகலன்களிலே இந்த பர்டிகுலர் இந்த ஸ்திரீ 10 வெள்ளி காசுகளை உடைய ஒரு அணிகலன் அந்த ஸ்திரீ. அந்த அணிகலன்களை அந்த போர்டுகளே அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்களே அந்த நகையிலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காசு கீழே விழுந்தவர்கள் தான் வெள்ளிக்காசு என்னுடைய அணிகலன் உள்ள வெள்ளிக்காசு கீழே விழுந்துவிட்டது என்று அவர் கேட்கிறார். கேள்வி கண்டுபிடித்த பிறகு அயலகாலத்தோடு சேர்ந்து சிலைகளுக்கு சென்று காணாமல் போன அந்த அணிகலன்களே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காசை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி என்னோடு கூட சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெள்ளி காசு கண்டுபிடிக்கப்பட்டபோது அந்த ஆபரணம் என்ன செய்கிறது? முழுமை அடைகிறது. காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது மந்தை முழுமை அடைகிறது, மகிழ்ச்சி. காணாமல் போன வெள்ளி காசு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த ஆபரணம் முழுமை அடைகிறது, அதிலே மகிழ்ச்சி. காணாமல் போன அந்த மகன் திரும்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது குடும்பம் முழுமை அடைகிறது. குடும்பம் முழுமை அடையும் பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி. அந்த மந்தை முழுமை அடையும் பொழுது மகிழ்ச்சி. ஆபரணம் முழுமை அடையும் பொழுது மகிழ்ச்சி. குடும்பம் முழுமை அடையும் பொழுது மகிழ்ச்சி. எனவே இந்த 3 ஓமைகளே எங்கு முழுமை காணப்படுகிறதோ அங்கு மகிழ்ச்சி. Where there is wholesomeness, there is joy. Where there is wholesomeness, there is joy. முழுமை அடைவதில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கின்ற முழுமை அடைவதில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கின்ற ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை. முழுமை அடைவதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்தார். எத்தனை சதவீத இழப்பு என்பது முக்கியமல்ல, அந்த இழப்பை எல்லாம் சரி செய்து முழுமையாக காணப்பட வேண்டும். முழுமை அடைந்திலே மகிழ்ச்சி எதிர்பார்க்க என்பதை இந்த பகுதியில் அவர்கள் தெளிவாக சொல்லி இயேசு கிறிஸ்து முழுமையை நம்மளை எதிர்பார்க்கின்றான். நம்ம எதை செய்தாலும் முழுமையாக செய்ய வேண்டும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் முழுமையாக நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த பகுதியில் சுட்டி பார்ப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரின் நன்றி.